नमः पार्वतीपतये हर हर महादेव तिन्नाडुडय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरेवा पोत्री திருச்சிற்றம்பலம் ஆச்சரியமான திருவிளையாடல்கள். ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு திருவிளையாடல். இப்போ திருவிடை மருதூர்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த தலத்துக்கு பேர் தாடகை ஈஸ்வரம் அப்படின்னு பேர். திருப்பனந்தாள் பனை மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் சுவாமி என்ன ரீல பண்ணியிருக்கார், அருணஜடேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய சிவலிங்க திருமேனி, கருவறை முழுக்க இருக்கிற சிவலிங்க திருமேனியாக காட்சி கொடுக்குற சுவாமி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஊரில் தாடகை அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை, எப்படி ஆண்டாள் சுவாமிக்கு பூ கட்டி தான் சூடி அதை அணிஞ்சா பெருமாளுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இவளுக்கும் ஆசை. நந்தவனத்துக்கு போய் புஷ்பங்களை எல்லாம் பறித்து அழகாக மாலையாக கட்டுவா அந்த சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. அதை சுவாமிக்கு சாத்தணும்னு, சுவாமிக்கு அந்த மாலை சாத்துறதுக்கு எப்படி எடுத்துகிட்டு வருவா அப்படின்னா, அவள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, இடுப்புக்கு கீழே பூ போகக்கூடாது, நெஞ்சுக்கு மேலே தான் இருக்கணும். அதனால தான் பூ சாத்திரவா எல்லாரும் என்ன பண்ணுவானா, கூடையில் பூவை சுமந்து தலைமையில் சுமந்து வருவான். அதாவது நம்ம வச்சிருக்கிறது கூட நம்மளுடைய அந்த நாபிக்கு கீழே அந்த பூ போயிடப்படாது அப்படின்னு. நம்மலாம் எடுத்துகிட்டு போகிறோம் பூவெல்லாம், இப்படி தோளில் போட்டுட்டு கையில் மாட்டிக்கிட்டு தரையிலெல்லாம் பிறண்டு போகிற அளவுக்கு பூவெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறோம். புஷ்பத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது இருக்கு. அப்படி அந்த குழந்தை அப்படி மேலே தூக்கிண்டு, அப்படி ரெண்டு பக்கமும் மாலையை கட்டி அப்படி மேலே தூக்கிண்டு வந்து அந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாள். பெரிய சிவலிங்கம் இந்த குழந்தை வந்து அந்த சுவாமிக்கு அந்த மாலையை போடுவான். ஒவ்வொரு நாளும் இது நடந்திருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமா பக்தி பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு நாள் இந்த குழந்தை இந்த மாலையை எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு போடும் நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த குழந்தையோட இடுப்பு இல்லை வறுக்கிற வஸ்திரம் இருக்கு இல்லையா, அது நெகிழ்ந்தது. அந்த வஸ்திரமானது என்ன, ஒரு பாவாடை மாதிரி ஒரு வஸ்திரம் அந்த இடுப்பில் குழந்தை கட்டின்னு இருக்கு. அந்த அந்த பாவாடைய அப்படியே அதோடைய இது நெகிழ்ந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, பெண் குழந்தை இல்லையா, அது இயற்கையிலே நாணம் இருக்கு, அந்த வெக்கம் இருக்கு. அதனால என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு கையால் மாலை அப்படி தூக்கிட்டா கையில், ஒரு கையால் இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அது அழுந்து விழுந்துருமோ அப்படின்னு. சுவாமி அங்கே சைத்தன்யமாக உட்காந்துருக்கார் இல்லையா, ஆலயத்தில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, உயிரோட்டமுடைய சைத்தன்யமான விழிப்புணர்வோட அனுக்கிரகம் பண்ணுறதையே தன்னுடைய சுவாவமாக கொண்ட ஒரு யோகீஸ்வரான எம்பெருமான் உள்ள அமர்ந்திருக்கார் சிவலிங்க திருமேனியும். அவர் இந்த குழந்தை வந்துருச்சுங்கிறது அவருக்கு தெரியும், அந்த குழந்தை பக்கத்தில் வந்து நிற்கிறதுன்னு தெரியும். அந்த குழந்தையுடைய கையில் இருக்கிற புஷ்பத்தை தாங்கி இருக்கு, ஒரு கையால் அந்த தன்னுடைய இடுப்பில் இருக்கிற அந்த வஸ்திரத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்கிறதையும் தெரியறது. இத்தனை நாள் வரைக்கும் ரெண்டு கரத்தை கொண்டு வந்து அந்த அம்பா அந்த அந்த குழந்தை வந்து அந்த சுவாமிக்கு அப்படி வீசி அந்த மாலையை போட்டு அந்த அழகை பாப்பா, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து நிற்கிறா ஆனால் அவளால் அந்த ரெண்டு கரத்தையும் தூக்கி இந்த மாலையை சாற்ற முடியல அப்படிங்கிறதுனால இந்த குழந்தையுடைய மாலையை ஸ்வீகரணம் பண்ணிக்கணும். அவள் அன்போடு பறித்து அதை மாலையாக கட்டி கொண்டு வந்து சாத்துற மாலையை தான் ஸ்வீகரணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய சிவலிங்க திருமேனியானது அப்படி சாய்ந்து அந்த மாலையை அப்படி வாங்கிட்டார். ஊரில் இருக்கிறவ அத்தனை பேரும் பார்த்து ஆச்சரியப்பட்டா. அது நேரம் அது அந்நாளிலிருந்து அது தாடகை ஈச்சரம், தாடகையால் பூஜை பண்ணப்பட்ட பரமேஸ்வரன். ஈஸ்வரன்னா பரமேஸ்வரன் இருக்கிற ஸ்தலம். அப்படி பனந்தாள் பணம் பனை மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஸ்தலம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை வந்தது.
அவருடைய காலம் எல்லாம் முடிஞ்சுது, ஆனால் சுவாமி எப்படி இருக்கார்னா அந்த குழந்தை டெய்லி வந்து நமக்கு சாத்தனும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவ பரிசிரமப்படுறா அப்படிங்கிறதுக்காக தலை சாஞ்ச கோலத்திலே இருக்கார். சுவாமி தன்னுடைய சங்கல்பம் சாஞ்சுட்டார் அப்படின்னா அப்புறம் யாருன்னா யாராலையும் அந்த சுவாமியை நிறுத்த முடியல, அப்படியே இருக்கார் சாஞ்ச திருமேனியிலேயே. அப்புறம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு, பின்னாடி ஒரு சோழராஜா வந்தார், அவர் அந்த கோவிலை புனர் நிர்மாணம் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணுறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏன் இந்த சுவாமி சாஞ்சிருக்கார், இந்த சிவலிங்க திருமேனியே சாஞ்சிருக்கு, இதெல்லாம் நேரம் நிறுத்தணும் அப்படின்னார். அங்கே இருக்கிறவெல்லாம் சொன்னால் சுவாமியுடைய சங்கல்பம் அது மாதிரி, யார் இதை திருப்பி மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வர்றது, அப்படியா ஆள் பேரை வச்சு எல்லாரையும் வச்சு நிறுத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் கூட்டின்னு வந்து கிடப்பாரை எல்லாம் கூட்டின்னு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணி பார்த்தார், ஒன்றும் முடியலை. அப்புறம் யானைகளை கட்டி அதுலேருந்து சங்கிலியை வச்சு கட்டி அந்த சிவலிங்க திருமேனியை நேர நிறுத்த போகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போச்சு. ராஜா மனுஷாவை வச்சு சரீர பிரயத்தனம் பண்ணி இந்த சிவலிங்க திருமேனியை நேராக்கினார், நேராக்கணும்னு முயற்சித்தார், நான் முடியலை. இப்போ பலம் வாய்ந்த யானைகள் வருது, யானைகள்லாம் வந்து சுவாமியை இழுத்து நிறுத்தி வச்சிடும் பலத்தோட. ஒவ்வொரு ஆலயத்திலையும் சிவலிங்க திருமேனியுடைய மேல் பாகத்தை தான் நம்ம பார்க்குறோம், பல ஆலயங்களில் சிவலிங்க திருமேனியுடைய அடிபாகத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. சில ஆலயங்களில் அதுக்கு முயற்சி பண்ணி அவளுடைய முயற்சிகள்லாம் தோல்வியில் அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் பார்ப்பா, அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் முடியாது, கருவறையெல்லாம் ரொம்ப சேதமாகிடுங்கிறதுக்காக விட்டுடுவா. ஏன்னா சுவாமி வந்து சுயம்புவாக பூமியினுடைய மத்திய பாகத்திலிருந்தே கிளம்பி வந்திருக்கார். பூமி எவ்வளவு தூரம் உள்ளே போகிறதோ அந்த அளவுக்கு சிவலிங்க திருமேனியுடைய பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இவர் இது மாதிரி பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் போனவொடனே திருக்கடவுர் அப்படிங்கிற கடையூரில், திருக்கடையூரில் குங்கிலியக்கலைய நாயனார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய மகான் அவதார புருஷர், அவர் காதில் விழுந்துட்டு பரமேஸ்வரன் ஒரு பக்தையோட அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தலையை சாஞ்சி அந்த பூமாலையை வாங்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற போது அவரை அன்புக்கு கட்டப்பட்ட எம்பெருமான யானையை வச்சு தன்னுடைய சக்தியை கொண்டு வந்து நிறுத்தி வைக்க முடியுமா? அது முடியாது. அன்பால் சாய்ந்தவர் அன்பால் தான் நிற்கணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். ராஜாட்ட சொன்னார், நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், சுவாமிகிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், அவர் நேர நிற்கணும், நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்ட்டார். பிரார்த்தனை பண்ணார், எல்லாரும் ஊரோட நேர்ந்து பக்தர்கள் எல்லாம் இருந்து சுவாமியுடைய புகழை பாடி, நீங்கள் ஒரு பெண்ணுக்காக ஒரு குழந்தைக்காக இப்படி சாஞ்சிருக்கேள், எங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் நேராக நிற்கணும், ராஜாலாம் அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுறார் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் ஒரு நேர நிலைக்கு வந்தார்னா இல்லை, அப்படியே தான் இருக்கார். என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்தாப்புல என்ன பண்ணுவா ராஜா அப்படின்னு நீங்களாம் தள்ளிக்கோ, நான் யானையை வச்சு உங்களை நேரம் நிறுத்தி வச்சிருவேன் அப்படிமா. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதெல்லாம் பார்க்க சகிக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கழுத்தில் ஒரு கயிறை கட்டினார், அந்த சிவலிங்க திருமேனியோட பானத்தில் ஒரு கயிறை கட்டினார். பரமேஸ்வரா இதுக்கு மேலே உன்னுடைய சிவலிங்க திருமேனிக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, ராஜா வந்து யானையை வச்சு இழுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவமானம், உன்னுடைய சங்கல்பத்தை மீறி நடக்கிற செயல், அதெல்லாம் நடக்கிறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டியதில்லை, அதனால் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய கழுத்தில் மாட்டி இழுக்கிறோம், உன்னுடைய சம்மதம்னா நீ நேர, அப்படி இல்லைன்னா எங்களுடைய உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமான அந்த குங்கிலியக்கலைய நாயனார் அப்படிங்கிறவர் கழுத்தில் கயிறை கட்டி இழுக்க அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பிலார்த்தார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார்.
அப்படி ரொம்ப காலம் பல நூற்றாண்டுகள் சாய்ந்திருந்த சிவலிங்க திருமேனி ஒரு பக்தருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு ராஜாவுடைய ஆற்றலுக்கெல்லாம் கட்டுப்படலை, அவனுடைய ஆணைக்கெல்லாம் கட்டுப்படலை, பக்தருக்காக அப்படி சாய்ந்த சிவலிங்க திருமேனி நேரான ஒரு பக்தைக்காக சாய்ந்தார், இன்னொரு பக்தருக்காக நேர் அப்படின்னு சொன்னார். அந்த சிவலிங்க திருமேனிய இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். கண் பொலி நெற்றியினான் கண் பொலி நெற்றியினான் திகள் கையிலோர்வன் பாழ்வட வேண்டுதிரே மிக ஏத்துமே
கண்டம்படு கண்டத்தினான் இருள்வளை மங்கையோடும் நடம் குறி கொள்கையினான் அவன்யம் நிறை சேருமிடம் படம் குறி நாகமுடு திரைப்பண் மணியும் சூழ்பணந்தாள் திருத்தாடகை இச்சரமே அடிவிண்ணொடு மண்ணும் எல்லாம் புடைபட ஆடவல்லான் மிகுபூதமார் பல்படையான் தொடை நவில் குன்றையோடு பன்னி துங்கெருக்கும் அணிந்த மலையவன் உன் பயந்த மடமாதையோர் கூருடையான் சிலை மறி வெங்கணையால் புறமூன்றவை செற்றுகந்தான் அலை மலி தன் புனலும் மதி ஆடரவும் அணிந்த தலையவன் ஊர்பனந்தாள் திருத்தாடகை இச்சரமே செற்று அரக்கன் பலியை திருமெல் விரலால் அடர்த்து முற்றும் வெண்ணீரணிந்த திருமேனியன் உம்மையினான் புற்று அரவம் மலை நான் அரவம் மிகு வெங்கணல் அம்பு அதனால் பில் மலை நான் அரவம் மிகு வெங்கணல் அம்பு அதனால் உண்மை செய்தான் அவர் தம் புறம் புன்று வித்தான் பனந்தாள் திருத்தாடகை சரமே ஏ
சுந்தர் சமணரோடும் அடை ஐந்துகில் போர் துழலும் ஆதர் சமணரோடும் அடை ஐந்துகில் போர் துழலும் நீதர் உரைக்கும் மொழி அவை கொள்ளன்மின் நின்மலன் சிற்றம்பலம்